பிரான்ஸ் மக்களுக்கு மகிழ்ச்சியான தகவலை அறிவித்த ஜனாதிபதி மேக்ரோன். பிரான்சில் தற்காலிகமாக ஏற்பட்டிருக்கும் பெட்ரோல் விநியோக நெருக்கடி குறித்து பதற்றமடைய வேண்டாம், பொறுப்புடன் நடந்து கொள்ளுங்கள், நிலைமை விரைவில் சீராகும் என ஜனாதிபதி மானுவல் மேக்ரோன் அறிவித்துள்ளார். நாடெங்கும் எரிபொருட்களுக்கு தட்டுப்பாடு என நினைத்து அவற்றை பதற்றத்துடன் வாங்கி சேமிப்பதற்கு பாவனையாளர்கள் முண்டியடிப்பதனை அடுத்து அரசு தலைவர் இந்த அறிவிப்பை விடுத்திருக்கின்றார். செக் குடியரசின் தலைநகர் பிராக்கில் நடைபெறும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளது மாநாட்டில் கலந்து கொண்ட சமயத்தில் நேற்று அங்கு செய்தியாளர்களிடம் பேசுகையில் பெட்ரோல் நெருக்கடி நிலை குறித்தும் அவர் பிரஸ்தாபித்தார். நாட்டின் பல பகுதிகளிலும் எரிபொருள் விநியோக பணிகள் தடைப்பட்டிருக்கின்றது. இதனால் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வாகன வரிசைகளை காண முடிகிறது. பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு எனவும் பரவும் தகவல்களால் பலரும் தேவைக்கு அதிகமாக நிரப்பிக்கொள்ள முயற்சிப்பதால் செயற்கை தட்டுப்பாடு உருவாகும் நிலை தோன்றியுள்ளது. பிரான்சில் எரிபொருட்களை விநியோகிக்கின்ற பிரதான முகவர் நிறுவனம் டோட்டல் எனர்ஜி அதன் சுத்திகரிப்பு நிலையங்களிலிருந்து நாடு முழுவதும் உள்ள விநியோக நிலையங்களுக்கு பெட்ரோல் உட்பட சில எரிபொருட்களை விநியோகிக்கின்ற பணியாளர்கள் சம்பள உயர்வு உட்பட சில கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 10 நாட்களுக்கு மேலாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் நாட்டில் உள்ள டோட்டல் எனர்ஜி நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் கையிருப்பு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. சுமார் 15% நிலையங்களில் எரிபொருட்கள் தீர்ந்து போயுள்ளன. சமயம் ஏனைய எரிபொருள் முகவர்களை விட டோட்டல் எனர்ஜி நிறுவனம் தனது வாடிக்கையாளர்களுக்கு அரசு வழங்கும் விலை கழிவுடன் சேர்ந்து மேலும் 20% கழிவு விலையில் எரிபொருளை வழங்கி வந்தது. அந்த விலைக்கழிவை அது நவம்பர் 1 தொடக்கம் நீக்க உள்ளது. அதற்கு முன்பாக பெட்ரோலை தேவைக்கு அதிகமாக வாங்கி சேமிப்பதற்கு பாவனையாளர்கள் முண்டியடிக்கின்றனர். இந்த 2 நிலைமைகளுமே தற்போதைய எரிபொருள் பற்றாக்குறைக்கு காரணமாகும். உக்ரைன் போர் காரணமாக நாடு ஏற்கனவே எரிசக்தி நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள சமயத்தில் உள்நாட்டில் இதுபோன்ற வேலை நிறுத்தங்கள் காரணமாக தோன்றியுள்ள பெட்ரோல் விநியோக தாமதங்கள் அரசுக்கு மேலும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. டோட்டல் எனர்ஜி நிறுவனத்தின் தொழிற்சங்கத்தினர் விரைவில் ஓர் உடன்பாட்டிற்கு வந்து வேலை நிறுத்தத்தை கைவிட்டு விநியோக பணிகள் வலமைக்கு திரும்புவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அரசு கேட்டுக்கொண்டிருக்கின்றது.